எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் வந்திருக்கவங்களுக்கும் வணக்கம். மீடியில் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தோட சாங் அண்ட் ஆடியோலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக அவளை சொல்லணும், ப்ரொடியூசர் மணி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த மூவியில், கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி, எந்த ஒரு 18+ இல்லாமல் நல்ல மூவியாக இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம், ஃப்ரெஷ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இந்த படத்தை பார்ப்போம், படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுவோங்கிற எண்ணத்தோட நல்லெண்ணத்தோடு வந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். முதல்ல நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமாக என்னோடய அம்மா அப்பா, அவங்களுக்கு என்னோடய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்ம பிளான் பண்ணபடி இல்லாமல் ரொம்ப அதிகமான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு, அதனால எல்லா நன்றிகளும் இன்னொரு மேடையில் நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான நன்றி ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு, டைரக்டர் சார் அவங்களுக்கு என்னை செலக்ட் பண்ண காரணத்துக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கிளம்புறேன். ஒன்று, எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல, நான் முத்துக்குமார் சார் அவங்களோட லிரிக்ஸில் எனக்கு ஒரு அருமையான பாட்டு, நீங்கள் பார்த்த அந்த பாட்டு அது நல்லா உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். நிறையா அம்மாக்காக அப்பாக்காக பாட்டு எழுதியிருக்காங்க, ரொம்ப ஹிட்டும் ஆயிருக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு காதல் பாட்டு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 90s கிட்ஸோட லவ் ஸ்டோரி, சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய லவ், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் மாதிரி இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், ஃபேஸ்புக் இல்லாமல், இன்ஸ்டா இல்லாமல், அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான், அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் படிக்கும்போது, காலேஜ் போகும்போது, ஸ்கூலில் போனது எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை, பாருங்கள், கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தால் பாசிட்டிவாக எழுதுங்க. படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் இருக்குது, ரொம்ப முக்கியமான மெசேஜ், இன்றைக்கி எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல், ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாமல், எவ்வளோ ஆழமாக ஒரு காதலை சொன்னாலும் அந்த காதல் உண்மையான காதல் அல்ல, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வர்றது தான் உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெசேஜ். பிடிக்கலன்னா விட்டுருணும், பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, ஆசிட் அடிக்கிறது, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு டெல்லியில், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை இதில் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நன்றி, நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி, இயக்குனர் சார் எல்லாருக்கும் நன்றி. எல்லாமே டிட்டோ பேசிட்டாப்பில், நான் என்ன பேசுறதுன்னு தெரில, எல்லாமே பேசினா திருப்பி ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஒரு உழைச்சி காசை கொண்டு வந்து ஒரு படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து இந்த காசை திரும்ப வரணுன்ட்டு ஓரளவுக்கு பரிச்சயமான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் அது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். இங்கே ஒரு சாமானிய மனுஷனுக்கு சினிமா கிடைக்கிறதுன்றதே ஒரு சரித்திர நிகழ்வு மாதிரி தான் இருக்குது. ஐ மீன், நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த வாய்ப்பு வந்து சரியான போய் சேர்ற இடமோ, அது தியேட்டர் ரிலீஸோ, ஒரு ப்ரெஸ் மீட்டோ, ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறது எல்லாமே. ஒரு உழைச்ச மனுஷன் காசை கொண்டு வந்து உண்மையிலே சீரியஸாக வாய்ப்பு தேடுற, உழைக்கணும்னு நினைக்கிற ரெண்டு பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காப்போல. அந்த அன்பே சிவம் படத்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மனசு தான் சார் அப்படின்ற மாதிரி, மனசுக்காக மட்டும் படம் ஓடுறதில்ல, படம் நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க. இது நல்ல படமாகவும் இருக்கும், பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்ன கூப்பிட்டாங்க, நான் ஏதோ 19 படத்தில் நடிச்சிருக்கேன்மா. நான் அடுத்த படத்துக்கு 50வது படம்னு போஸ்டர் ஓட்ட சொல்லான் இருக்கிறேன், 50 படம் நடிச்சிருக்கேன், 47வது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எல்லாம் இவங்கனால தான், ஒரு படத்தில் தலையை காட்டணும்னே பரபரப்பாக்கி விட்டாங்க. ஒரு அற்புதமான திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும், இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற, என்னை பற்றி புகழ்ந்து பேசிய
பேசி சென்ற அண்ணன். நம்ம விநியோகஸ்தர் சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும் தயாரிப்பாளர் சங்கத்தை முதுகெலும்பாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அற்புதமான தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ ஆக சங்கத்தின் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் இல்லை தலைவர் எங்கள் அண்ணன் பிரியத்துக்குரிய அண்ணன் அண்ணே உங்களுக்கு அண்ணே எங்களை ஜாஸ்தி பேச சொல்லிட்டு அப்புறம் அவரே ஜாஸ்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணே பயில் ரங்கநாத அண்ணே. ஆமாம் இசையப்பாளர் சிற்பி அவர்களே எனது அன்பு தம்பியும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளருமான இயக்குனர் பேரரசு அவர்களே, இந்த படத்தின் ஹீரோ அவர்களே, ஹீரோயின்களில் ஒருவரே, அப்புறம் லேகா அவர்களே, லேகாஸ்ரீ அவர்களே காயத்ரி அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு நான் மேடைக்கு வந்தேன், அதனால தான் கொஞ்சம் திணறிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும், சின்ன படங்கள் நல்லா ஓடணும், தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும். இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம். அவரே சொல்றாரு விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்லை யாருக்கு தியேட்டர் கிடைக்கும், யாருக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லைங்கிறத. யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ 5-6 கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது. அந்த 6 கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ, தெரியாத ஹீரோக்களோ, அறிமுக ஹீரோக்களோ, அல்லது தோல்வி பெற்ற ஹீரோக்களோ, இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது? ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க, அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க, உண்மையாக நல்லா இல்லை, ஒரு 4 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தார் மறைந்த முரளி அவர்கள், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். செல்லக்குட்டி சாங் நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, கதாநாயகன் நல்லா இருந்தார், கதாநாயகி நல்லா ஹோம்லியாக அழகாக இருந்தாங்க. படம் நிறைய படங்கள் இப்போ வர்ற படங்கள் பார்க்குறோம், இதில் இந்த படம் மேக்கிங் தெளிவாக இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு பாடலும் சரி, பாடலை காட்சி அமைத்ததும் சரி, நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. மாநாட்சி இந்த மாதிரி காதல் படம் பார்த்து 1996 படம் வந்துச்சு, அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்போவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் தான் அந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடி இருக்கும், ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எடுத்த அந்த ஒரு மேக்கிங் ஸ்பீடாக பண்ணுறதுங்கிறதுலாம் அது ஒரு மேக்கிங் இல்லை, மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம என்ன சொல்ல டேட் என்ன சொல்ல வரணும் அதை மக்கள் அப்படியே உணரணும், நம்ம ஃபீல் பண்ணுறதை மக்கள் ஃபீல் பண்ணணும், அதை எடுத்து கொடுக்குறதான் ஒரு இயக்குனரோட சரியான ஒரு அதான் டைரக்ஷன். அதான் ஒரு ஷோவை காட்சி எடுத்தோம்னா ஆடியன்ஸ் கண்ணுலாம் துவைக்கணும், சீன் அழுது இருப்பான், நம்மளால் அப்படியே எப்படா முடிப்பான் இருப்பான். ஏன்னா அது காட்சி ஆக்கிற விதம் இதில் அந்த இது இருந்துச்சு. அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன் ஒரு இயக்குனருக்கான வேலையை கட்ட அதில் பண்ணியிருக்காரு. பாடல்
என்ன சொன்னாங்க, அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே. இந்த பாட்டு பார்க்கும்போது அங்கே போகுது அப்படியே. ஆக்சுவலி இந்த மாதிரி வேணும்னு டைரக்டர் கேட்டு மிஸ்டர் போட்டுக்கலாம், இதான் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த பாடலுக்கு இசையமைத்த முரளிதரன் கணேசன் மட்டும் அவர், ஆமாம் ஓகே கணேசன் அவர்களுக்கு. என்னடி நீங்கள் விடநாயகர், நீங்கள் தான் அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டு நீங்கள் தான் இங்கே உட்காந்துருவாங்க. கணேஸ்வரம் கணேஸ்வரம் கொஞ்சம் கை தட்டிப்போம். நீங்கள் என்ன மேடைக்கில் வரணும். ஓகே, அது இசை பாடல் இசை ஒருத்தராக கூட அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலேயே அதை ஒத்துட்டு வந்துடு நம்ம சிற்பி அவர்களுக்கு அங்கே அவர் தான் சிற்ப உட்கார விட படம். சிற்பி சாருக்கு வாழ்த்துக்கள். செல்லக்குட்டி எப்பவுமே செல்லமேனு படம் அதுதான் விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இருந்துச்சு, வெற்றி படம் அமைஞ்சு அமர்ந்து செல்லக்குட்டியும் அந்த ஹீரோக்கும் சரி கதாநாயகிக்கும் டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமாக அமையணும். இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் இறுக்கத்தை உண்டாக்கிட்டாங்க, சிறிய படங்கள் அப்படின்னு பயம் ஊத்துறாங்க. படம் நல்லாதான் கண்டிப்பாக ஓடும், ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார், அவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி ஒரு நமக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம், நம்ம துறையில் தான் அவருடைய வாழ்க்கை பயணித்தது. இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம். உதயகுமார் சார் சரி, ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது, அது தியேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது, அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூட பேசிட்டே இருக்காங்க. இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், எடிட்டர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், ஒவ்வொரு சங்கமாக கூட பேசிட்டு இருக்காங்க. என்னோடய வேண்டுகோள் அப்படின்னா இன்றைக்கி நம்ம திரைத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரிடம் இதை பற்றி பேசணும். இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார், அது அவர் பேச்சை கேட்கும்போது நமக்கு சினிமா நேசர் எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வரும், அதான் நமக்கு வருது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு ஒரே ரெண்டு வகையில் பிடிச்சிட்டேன், ரெண்டு விஷயம் தான். எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, ரஜினி காலத்துலேயும் சரி, எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சரி, திரைப்படங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம். அப்போ தியேட்டருக்கு போனாலும் யார் போவாங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கட்டல் வேலை பார்க்குறவங்க, இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் களைப்பை தீக்கிறதுக்கு போகிற இடமாக தான் திரையரங்கம் இருந்தது. அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள், ஏழைகள் படம் பார்த்தார்கள். இன்று பணக்காரர்கள் படம் பார்க்கிறார்கள், தயாரிப்புகள் ஏழையாக விடுகிறார்கள். அமர்ந்திருக்கும் கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம், மற்றும் இங்கே அமர்த்துகின்ற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கம். நேரமின்மை காரணத்தால் டீட்டெயிலாக என்னால் பேச முடியல, பட் இருந்தாலும் ஒரு ஒரு வார்த்தை இந்த தயாரிப்பாளரையும் இந்த டீமை பற்றி நம்ம பேச வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இந்த மணிபாய், மணிகண்டன் என்ற மணிபாய் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து, சார் ஒரு படம் எடுத்துக்கிறேன், எனக்கு ஆதாரம் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். மியூசிக் யார் சார் பண்ணிருக்கிறான்னு கேட்டேன், டிஎஸ் முரளிதரன். சரி படத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டேன், படத்தை போட்டு கட்டினார். உண்மையாகவே மிக பிரமாதமாக ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது. படம் நான் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போதே எனக்கு 2-3 இடத்துல டேர்ஸ் வந்தது. உண்மையாகவே அற்புதமான படம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் அவ ரொம்ப எளிமையாக மிக பிரம்மாண்டமாகவும் அழகாக சொல்லியிருக்கிறாரு. செந்தமிழன் சார் ரொம்ப அற்புதமாக அந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கிறாரு. அவர் ஹீரோயினுடைய ஃபாதராக வேறு நடிச்சிருக்கிறாரு, பார்த்துருப்பீங்க செந்தமிழ் சார், உங்களுக்கெல்லாம் தெரியும். சிந்து நிதி இப்போ டைரக்டரு மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறாரு.
அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி சுமந்தது பாத்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசர் மணிபாய் சார் தான். உண்மையாவே நான் சகாயநாதன் இந்த படத்தோட டைரக்டர் சகாயநாதன் மீட் பண்ணல, யாரையுமே நான் மீட் பண்ணல. என் கூட வந்து படத்தை கொடுத்துட்டு நான் சொன்ன ஒரு 15 days டைம் கொடுங்க சார், இந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு. 15 days கழிச்சு வந்து பார்த்தாரு படம், பார்த்துட்டு ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி வந்து டிஎஸ் முரளிதரனும் கணேஷ் ராமும் சாங் பண்ணியதுனால அந்த சாங்கோட ஸ்டெம்ஸ் எல்லாம் கொடுங்க சார், ஆர்ஆர் பண்ணும்போது அந்த சாங்கை ஒட்டியே வந்து ஆர்ஆர் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்த அப்படியே. உண்மையாகவே சொல்கிறேன், நான் வந்து ஒரு 15 days ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 5-6 தடவை இந்த படத்தை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே ஒழிய, எங்கேயுமே வந்து ஒரு திருப்பி இந்த படத்தை பார்க்குறமே அப்படிங்கிறமே எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. உண்மையாகவே இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸ் ஆனார்னா தொடர்ந்து ஒரு நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல புதுமுகம், தைரியமாக ஒரு புதுமுகங்களை வச்சு இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை. ஸோ தைரியமாக வந்து புதுமுகத்தை புதுமுகங்களை வச்சு இந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை தூக்கி சுமந்துருக்கிறாரு, அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து மணிபாய் சக்ஸஸ் அடைஞ்சாருன்னா தொடர்ந்து வந்து தைரியமாக ஒரு பிஸ்னஸ் இல்லை, இன்றைக்கி யாருமே படம் எடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் வேணுமே, ஒரு ஓடிடியில் விற்றாலும் சரி சேட்டலைட் விற்றாலும் சரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிற காலகட்டத்தில் துணிச்சலாக முதல் படமே வந்து புதுமுகங்களை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக கதையையும் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன். பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது, ஒளிப்பதிவாளர் திறமையை காட்டியிருந்தார். முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசினாங்க, ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் போகிற போடுறாங்க. காசி தியேட்டரில் 1 நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, புதன்கிழமை அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இதே வாரம் பூரா போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி ரெண்டு திரையங்கம் ஒன்று வந்திருக்கு, உட்காந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர்களை நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்கிறதுக்கு பயந்தாரு, நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயிண்ட் ரெண்டு தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது. தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க, ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க, அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு நம்ம துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு, ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்திலிருந்து அந்த துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான். யார்? வான்மி உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிடுங்க, ரெஜிடென்ட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநரையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க, உட்கார்ந்து பேசுங்க. 1-3 நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாளில் தீர்வு வந்துடும். இங்கே இங்கே என்ன, நான் நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், ஆகஸ்ட் 15 இதுமேலே இருந்து இப்படித்தான் பேசுகிறீங்களே தவிர வேலை நிறுத்த. அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் நேரத்தையும் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா? ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியதில்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கிட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளம் துவைக்கிறாங்க, நீங்கள் தானே சம்பளம் துவைக்கிறீங்க. நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன், நாங்கள் வைத்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட வச்சுக்க சொன்னார், நான் 35 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசனை எடுத்தா பஞ்சரசல் தான் சொன்னார். யோ எங்கேயா நீ, உனக்கு கவர்னரியாக நீ 35 லட்சம் வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு, 1,00,000 கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்றாரு. அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க, போட்டி போட்டு 4 பேர் போறீங்க, ஏத்துறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்கதானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை கொஞ்சம் சொல்லுங்க, இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சுவார்த்தைக்கு வந்து படம் தேறிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீக்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க. இன்னொன்னு, யூடியூபர்கள் இந்த காலத்துல என்ன பொறுத்த வரைக்கும், நான் உண்மையை தான் பேசுவேன், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? எப்ப இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு
யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்க நடித்த நீங்க நடிச்ச படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் நம்ம காட்டுறேன்னு சொல்றீங்க. நாங்களாம் இருக்கோம்யா. நீங்க கதை நடிச்ச படம் வந்துச்சா? யார்த்த கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன இன்னைக்கு 71 ஆச்சு, 52 வயசு இதுலே தான் கழிச்சிருக்கேன். இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி போச்சு, அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க? நீ கூப்பிட்டா வரமாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர் சங்கம், விநியோக செஞ்ச லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க. உதயநீஷ் மாணவி உதயநீஷ் வரமாட்டேன்னு சொல்லுவார. இதானங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கினாலே அவர் நடிகருங்கிறதாலதான். இல்லைன்னா யாரா சொல்லுங்க? அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாளா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வராக தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு என் தாய் வீடு இருக்கு. நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, லொஸ்டு, லொஸ்டு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலை நான் சொன்னது. கமலா தேட்டர்லையும் காசி தேட்டர்லையும் 100 ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல்லாகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 2 தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிற 150 ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன். அதாவது சஃபயர், அப்புறம் கேசினோ, இன்னும் 5-6 தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் தலைவர். நேரா போனார் முதல்வர் எம்ஜிஆர். இந்த மாதிரி உடனே அவர் போட்டார். ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிட ஜீவோ போட்டாரு. அதுக்கப்புறம் தான் சஃபேர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்க தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல தீபாவளியில 4 படம் பாத்துருக்கேன். பிரச்சனை எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி நேசன், ஜெய்சங்கர், முத்துராமி, 4 படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில், 4 ஷோ. அப்படிலாம் பார்க்கறதுக்கு ஜனங்க இருக்காங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 360 ரூபா அதெல்லாம் நீங்க தியேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம், அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க. நான் என்ன திரும்ப சொல்றேன்னு, காசி தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது 150 ரூபா தயாராக இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க. மற்றதை பூரா நீங்க வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்கார மாட்டேன்னு வாங்களா, இல்லாட்டி விநியோகர் மாட்டேம்பாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாம இல்லை, ரேஷியோ குறைவு அவ்வளோதான். அதனால நாம உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம், நாங்கள் ஒரு ரூட்ல போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்றேன்னு இன்னைக்கு ரெட் ஜெயின்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைனா உடனே நீங்கள் ஒரு 100 தியேட்டர் கிடைக்குமா? புரோக்கர் தான் தேடி போறீங்க. ஏன் அவங்க நேரடியாக தியேட்டருக்காரன்ட்ட உங்களோட பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க. தியேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ்மீட் பண்ணுறாங்க. எங்களுக்கு 10 இன்னும் ஏற்றி கொடு, ஏற்றி கொடுனா எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது? ஒரு 10 ஏழான்னுங்கிற முறையில் இவ்வளோ நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி, உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்போ 2 தியேட்டரில் 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்கு தான் பத்திரிகைக்காரன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாருன்னா பத்திரிகைக்காரன் தான். ஆனால் நீங்கள் என்னடா யூடியூப் காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க. அது நல்லது தானே இது? இப்போ நான் அந்த நாவத்தையும் இருக்கேன். ஒரு படத்தை கிளியிலையும் கிளி தொங்க விட்டுருவேன். இன்னும் 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே உனக்குன்னே பார்த்துன்னே அப்படிம்பாங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுனாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ நல்ல படத்துக்கு இல்லை இல்லை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே. இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு, அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க. ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு, சிலோன் தான் விற்பனை, அவ்வளோ விற்பனை. எம்ஜிஆர் பண்ண சிவாச்சி படமும் சிலோன் தான் நூறு நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான், மாட்டேங்கிறான், அவன் சிவப்பு பிடி காமிச்சிட்டான். ஸோ அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க, பேசுங்க, அதுதானே உங்களுக்கு நன்மையாக போயிருக்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தியேட்டரில் ஒரு வாரம், இப்போ எதுக்கு சினிமா தியேட்டரில் வந்து திடீர்னு மூணு நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி மூணு நாள் சக்ஸஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு. ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க, யோசித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.